அதாவது ஒன்றும் ஆலோசனை இல்லை, தேதியில் நிர்வாகிகள்லாம் என்னை சந்திக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம அடுத்த மாதத்தில் அங்கே செயல்முறை கூட்டத்துக்கு வரப்போ எல்லாரையும் பார்க்கலாம், முக்கியமான பொறுப்பாளர்கள் ஒன்றையும் வாங்க பேசுவோம்னு சொன்னேன். அதனால் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி புதிய மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்களெல்லாம் வர. பெரிய தலைவர் அவருக்கு தான் நான் பதில் சொல்லி உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்க விரும்புகிறேன். அதாவது நீங்க சொல்ற முக்கியமான நிர்வாகிகள் சொல்றவங்க ஏற்கனவே அதிமுக நிர்வாகியா இருந்தப்ப மாவட்ட செயலாளர் இருந்தவங்க ஆட்சி அதிகாரத்தில் பல பலன்கள் அது அனுபவிச்சவங்க, இப்ப நம்ம தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, அது உள்ளார இந்த ஆட்சி முடிவு உள்ளார அங்கே போய் பலன்கள் அறிவிக்கணுங்கிற எண்ணத்தில் பல பேர் போயிருக்கலாம். மற்றபடி நிர்வாகிகள் போறதுனாலேயே ஒரு இயக்கம் டைல்யூட் ஆகிடுமோ அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நிர்வாகிகள் தொண்டர்களை நிர்வகிக்கக்கூடிய தான் நிர்வாகிகள், அந்த நிர்வாகிங்கிற பொறுப்பே தலைமை கொடுக்கிற பொறுப்பு தான். அதனால அவங்க போறதுனால எங்களுக்கு அவங்க வசிக்கிற அந்த கிராமத்தில் வேணா அவர் உறவினர்கள் வேணா அவர் கூட போலாமே தவிர இந்த தொண்டர்கள் என்றைக்கும் எங்க கூட இருப்பாங்க. நீங்க வருங்காலத்தில் நீங்க அதை பார்க்க போறீங்க சார். உங்களிடம் இருந்து பிரிந்து செல்பவர்கள் வந்து பொதுவாக திமுக மட்டும் போயிடுறாங்களே சார், திமுக அவங்களை அழைக்கிறாங்களே சார், அதுக்கான காரணம் இதுல என்ன தெரியுது? திமுக அண்ணா திமுக எங்க கூட இருக்கிறவங்க அழைக்கிறாங்கன்னா எங்களை லெட்டர் பேடு கட்சி அப்படின்னு சொன்னவங்க இப்ப இவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. அது மாதிரி அங்க ஏற்கனவே அவங்க நிர்வாகி பஞ்சம் உள்ளவங்க இங்க எங்கள்கிட்ட தயாரானவங்களே அவங்க கூப்பிடுறாங்க, அப்படிதான் அதை பார்க்கணும். தேனி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள்ல 90% மேல எங்க கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு கூட முக்கியமான ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், ஏன்னா நான் வந்து மாவட்டம் அது 12 ஆண்டுகள் நான் அங்கிருந்து பணியாற்றிய மாவட்டம், எனக்கு சொந்த மாவட்டம் மாதிரி. வேற மாவட்டம்னா நான் உடனே மாவட்ட செயலாளர் கூட கூப்பிட்டு முக்கியமான கூட்டம் அறிவிச்சிருவேன். அங்கே ஒவ்வொருவரையும் எனக்கு தெரியும் பொறுப்புல உள்ளவங்கள, அதனால அவங்களெல்லாம் கூப்பிட்டு கலந்து பேசி அடுத்த மாதத்தில் நான் செயல்வீர கூட்டத்துக்கு வர்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளரை மாவட்ட பொறுப்பாளரை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் கூப்பிட்டுருக்காங்க. தண்ணீர் கொடுக்கணும், அதான் அவங்களுக்கு இந்த ஆட்சியில் உள்ளவங்க இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்துறதை விட தாங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கும் என்ன வேலைகள் தான் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எம்எல்ஏ வீட்டில் தண்ணி இல்லைனா கொடுப்பாங்கிற தர மக்கள்ல தண்ணி இல்லைனா கொடுக்க போறதே இல்லை. இவங்க போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாட்டில் நிறுவன இந்த தண்ணீர் பஞ்சத்துக்கு தீர்வு காலம்னா வருங்காலத்தில் இவர்கள் மக்களிடம் தேர்தல் நேரத்தில் போய் சந்திப்பதே கஷ்டமாக இருக்கும். நிர்வாகிகள் போறதுனால ஒரு கட்சியோட பலம் குறையும் என்று நான் நினைக்கவில்லை. குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாளர் என்ற சூழ்நிலையில நாடாளுமன்றத்தில் துணை முதல்வருடைய மதம் வந்து குடிநீர் பஞ்சமே தமிழகத்தில் கிடையாது அப்படின்னு பேசியிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய உண்மையை பேசுறாருங்கிறத நீங்களும் தேனியில் அவருக்கு வாக்களித்த மக்களும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னொன்னு, இந்த மாதிரி பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு தான் எங்க கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி போடுறத பெருசா பூதகரமாக்குறாங்க. அவர் வந்து என்னெல்லாம் பேசுறாரு, இந்த மாசம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சு இந்த எஃப்எம் ரேடியோவில் ஆரம்பிச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் அவருக்கு பின்னணியில் நான் அன்னைக்கு என்னுடைய 25ஆம் தேதி பேட்டியிலே சொன்னேன் அவரை யாரோ பின்னணியில இருந்து ஏற்கிறாங்க அப்படின்னு. அது இப்போ உண்மை யாருன்னு தெரிஞ்சு போயிட்டு அவர் வந்து அவருக்கு கொடுத்துக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை என்னையும் கட்சியையும் டேமேஜ் பண்ணிட்டு வரணும்னு, அதனால அவர் செஞ்சிருக்காரு. எங்கிருந்தால் வாழ்க. ஆனால் அவர் இந்த 3 நாள் சொல்லிட்டு முன்னுக்கு பின்னா பேசுனதுலேருந்து அவர் யார் என்பது அவருடைய தரம் என்ன என்பது கட்சி தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தெரியும். அவர் தான் இப்போ வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொடுத்தாரு, அதுலேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அது எனக்கு கேள்வி, நான் கேள்விப்பட்டது டெல்லியிலேருந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்ததுனால பயந்துக்கிட்டு அதை வித்ட்ரா பண்ணுறாங்க. இவங்க எப்படி ஆட்சி மாற்றம் உருவாக்குற மாதிரி எனக்கு தெரியல. டெல்லியை கண்டு பயப்படுபவர்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பே கிடையாது. உங்க பக்கத்தில் இருந்து திமுக அதிமுக போகிற மாதிரி
திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் யாரேனும் உங்களிடம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அந்த விதமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்றீங்க? அதிமுக எதிர்கட்சியா இருக்கிற காலத்துல புரட்சி தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி நிறைய பேர் போயிருக்காங்க. அதுமாதிரி திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப போனவங்க உண்டு. இப்ப வந்து திமுக வந்து நிறைய தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறதுனாலயும் அங்க போனா எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை தேடி பதவிக்காக இருப்பவர் போவாங்க. ஒரு இயக்கத்துல உண்மையா இழந்திருக்கிற தொண்டர்கள் போக மாட்டாங்க. உடனே நீங்க உடனே இன்னைக்கு என்ன அம்மாவையும் தலைவரையும் கம்பேர் பண்றீங்களே, நீங்க அவங்களை விட பெரிய ஆளாலாம் சில பேர் கேள்வி கேட்க. பெரிய ஆள் இல்ல, அவ்வளவு பெரிய தலைவர்கள் வழிநடத்திய இயக்கத்துல இருந்து தோல்வி கண்டப்ப அவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப நிர்வாகிகள் போவது ஏற்கனவே நடந்திருக்கு. அது திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலும் நடந்திருக்கு, அம்மா அவர்கள் காலத்திலும் நடந்திருக்கு, புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க அவங்கள விட பெரிய ஆளா அப்படின்னு இல்ல. அவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் வழி நடத்திய போதே நடந்திருக்கு. நான் ஒரு சாதாரண ஆளு, அதனால எங்க கட்சியிலிருந்து இந்த மாதிரி நிர்வாகிகள் இது மாதிரி இடம்பெயர்வது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றேன். இப்ப இனிமேதான் நான் பார்க்க முடியும். இப்ப தங்க தமிழ்ச்சம் போனது முதலாள் போயிருக்காரு. இதுல என்ன அவங்களுக்கு எல்லாம் நடக்கிறது எல்லாமே தெரியும், தங்க தமிழ்ச்சோழர் பற்றியும் தெரியும். போன முறை நான் போன அன்னைக்குதான் அது வந்து எஃப்எம் ரேடியோவில் முதல்ல பேட்டி கொடுத்துருந்தார் 15ஆம் தேதி. நான் அவங்களை 15ஆம் தேதி போனப்பே சொன்னேன் தங்க தமிழ்ச்சோழர், நான் ஃபோன்லேயே அவரை கேட்டேன் என்ன இப்படிலாம் மாற்றி மாற்றி பேட்டி கொடுக்குறீங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் படி செயல்படுறாருங்கிறத நான் இப்போ தேவத்தில் சின்ன மாட்டையும் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அடுத்த முறை நான் வரப்ப தங்கச்சமி நம்ம கூட இருப்பாரான்னு தெரியலன்னு சொல்கிறேன். அவரை 20ஆம் தேதி கூப்பிட்டு நான் வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்கக்கூடாது, தொடர்ந்து இது மாதிரி பேட்டி கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து பொறுப்புலேருந்து எடுத்துருவேன், கொள்கை பொறுப்பு மாவட்ட செயலர் பொறுப்புலேருந்து எடுத்துருவேன்னு சொன்னது. அப்போ கேட்டுட்டு இல்லை இல்லைன்னு போயிட்டாரு. அடுத்த நாளே சன் நியூஸில் பேட்டி கொடுத்தாரு. அப்போ தான் எங்கள் இன்னொன்று குறிப்பாக தேனி மாவட்டத்தில் போய் குண்டிச்சாரன் நகரச்சாரெல்லாம் கூட்டி அண்ணன் போய் சொல்லுங்க நம்மளாம் அதிமுகவுக்கு போயிடுவோம் சொன்னதை இன்னைக்கு இல்லை மே 31 நாங்கள் வந்து தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் கூட்டம் போட்டோம்ல தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அந்த கூட்டம் முடிஞ்சதுமே என்ற சொன்னாங்க. சரி அமைதியாக இருங்க பார்த்துக்கலான்னு சொன்னேன். அன்றைக்கு அங்கே இவர் வந்து நான் பெருசாக எல்லாம் சொல்கிறேன் வெளியில் போய் சொல்லுவேன் என்ன நீ கூப்பிட்டு பேசணும்னு சொல்கிற துணியே சரியா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நிர்வாகி முடிவு எடுத்துகிட்டு பேசுகிறாரு. அன்னைக்கு தலைமை கழகத்தில் மே 31 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் கூட்டம் போட்டப்போ நிறையா கேண்டிடேட் பேசினாங்க, 2 மணி நேரம் கூட்டம் இருந்துச்சு, நிறையா மாவட்ட செயலர் பேசினாங்க. அப்போ மேடையில் இருக்கிறவங்க யாரும் பேசுகிறீங்களான்னு கூட கேட்டேன், யாரும் பேசினேன். அதுக்கப்புறம் அவர் என்னை சந்தித்ததை இடையில சந்திக்கவே இல்லை. அவர் வெளியூர்ல இருப்பாரு, தேவையானதான் சந்திப்பாரு. அதுக்கப்புறம் மே 20ஆம் தேதி இந்த ஜூன் 20 தான் என்ன வந்து பார்த்தாரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அதிகமா இருந்ததா அவரே சொல்லியிருக்காரு சார். எனக்கு ஒன்னே ஒன்னு இன்னும் தெரியல, தங்கத்தை வச்சுதான் விளக்கணும். எதுக்காக அவரு எங்க கூட வந்தாருன்னு எனக்கு தெரியல புரியுதுங்களா? ஏன்னா மற்ற எம்எல்ஏக்களை கேட்டீங்கன்னா தெரியாது. அதாவது எதுக்காக அன்னைக்கு நான் தானே சொன்னேன் இவர் அங்கே எடப்பாடி கூட இருந்திருக்கலாமே, எதுக்காக வந்தாரு எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. இவர் இப்படி எல்லாம் செயல்படுறத வச்சுட்டு இப்ப சொல்ற எதுக்காக வந்தாரு செயல்பட வச்சு குடும்பங்கள் அவருக்கு மேல பேசினாரா பகல்ல பேசினாராங்கிறத வச்சுதான் நீங்க அவருக்கு பதில் சொல்லணும். இன்னொன்னு சொல்றேன், இங்க கூட வந்திருக்க எம்எல்ஏக்கள் நான் சொல்றது இவங்க யாருமே எங்கள்கிட்ட எந்த வித 18 எம்எல்ஏக்கள் வந்தாங்களே அது செந்தில் பாஜி போறப்ப கூட அவர் ஒன்றும் அவரால் போயிட்டார் வர கட்சிக்கு எதுவும் பேசுனது இல்லை. இவங்க 18 பேர் போயிருக்காங்கன்னா இன்னும் எங்க கூட தான் இருக்காங்க. இப்போ எம்எல்ஏ இல்லை, இவர் நினைச்சா இப்போ அதிமுக போகலாம், இவர் நினைச்சா அதிமுக போகலாம், இல்லை தங்கத்தை அமைச்சர் வலையை பின்பற்றி திமுக போகலாம். அதாவது பதவி எம்எல்ஏ பதவி போயிட்டேங்கிற வார்த்தை எல்லாருக்கும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக குடும்பம் வறுமையில் இருக்குன்னா அப்புறம் எம்எல்ஏ இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்றதே அவங்களெல்லாம் அவர் வந்து எவ்வளவு தரக்குறைவாக பேசுறாருன்னு அர்த்தம். அவருக்கு வேணா பதவி இல்லாம குழம்பிட்டு தெரியல அவரு, மற்றவங்க யார் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்னுங்க, ஒரு கட்சியில் இருக்கிறது விருப்பப்பட்டு இருக்கிறது. நான் எப்ப சொல்றேன்னா இப்ப அவருடைய நடவடிக்கை ஒரு 6 மாசமா நான் பார்த்துட்டு இவர் எதுக்காக என்னோட வந்தாருன்னே தெரியல. இவர் கூட கேட்டார் எதுக்கு கொள்கை பொறுப்பு கொடுத்தீங்கன்னு. எல்லா நிர்வாகிகளும் ஒரு பதவி கொடுக்குறப்ப அவருக்கு
கொள்கை பிரபஞ்சர் கொடுக்க சொல்லி என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதே திரு செந்தில் பாலாஜி. அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்குலாம். அதனால மற்ற நிர்வாகிகளுக்கு மரியாதை கொடுத்து நம்ம கொடுக்குறோம். நான் சொல்றது ஒரு 6 மாதமா அவருடைய நடவடிக்கையை பார்த்து இவர் எதுக்கான அவங்க கூட வந்தாருன்னு தெரியலன்னு சொன்னேன். அவ்வளோ. அதனால இன்னும் என்னை விட தயவு செய்து அவரை பற்றி அவர் போயிட்டாரு போக அவர் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டாரு. அவர் யார் இயக்குனாங்கிறது இயக்குனாங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டு என்னை தாக்கிட்டு கட்சியை தாக்கிட்டு வரணுங்கிறது தான் அதை செஞ்சுட்டு கிளம்பிட்டார். அமமுகவை கலைப்பதற்கான திமுகவோட அசைன்மெண்ட் தான் சொல்றீங்களா சார்? திமுக அண்ணா திமுக எல்லாரும் இருக்காங்க. அதுல அவர் ரெண்டு பக்கமும் இருந்தாரு. அங்க சேர்த்துக்கல. அங்க ஓபிஎஸ் அளவு பண்ணாததுனால திமுக ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருந்தாரு. சில மாதங்களுக்கு பின்பு மனம் திருந்தி தங்கத்தமிழ்ச்செல்வன் வருகிற பட்சத்துல மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான மனம் உங்களிடத்துல, அதாவது யூகத்துக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கேட்கறேன்.